என்கவுண்டர் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? நல்லா இருக்குல்ல, அழகா ஒண்டர். இங்கே மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே சைடில் ஏதோ வழி போகுது. இங்கே திடீர்னு மழைலாம் வந்துட்டா என்ன பண்ணுவேன் நான்? சாவு சாவும்ல. ஸோ அனதர் வியூ பாயிண்ட். வா ஐயோ, மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரோப்பை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தட். நான் சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஸை ஃபாலோ பண்ணி போகணும். இப்போ இருக்கு பாருங்க ஃப்ளாகு, ஜெட்டு போயிருக்குங்க. சூப்பராக இருக்கு. ஸோ போகலாமா? உங்களுக்காக நான் அங்கே போய் காட்ட போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், நான் கயிறேன் பிடிச்சதான் மேலே ஏறிட்டுருக்கேன். இந்த கல்லில் தாங்க நாட் போட்டு வச்சுருக்காங்க கீழே போகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டே இருக்கலாம். நம்ம பார்த்துட்டு ஒரு தெரியுதா உங்களுக்கு? மேலே போப்போ, வியூ சூப்பராக இருக்கு, பயங்கரமாக மூச்சு வாங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மேலே. இதோ ஃப்ளாக் இருக்கு, அந்த ஃப்ளாக் தான் போகிறோம். 3067 ஃபீட் மேலே இருக்கேன். இன்னும் 393 ஃபீட் மேலே போனால் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உடம்புல இருந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பசியில் ஒரு அடி, நான் 3500 அடி கீழே இறங்கணும். ஆக்சுவலாக நான் ஹிமாலயஸ் கிளைம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் அதை யோசிச்சு பார்க்கலான்னு இருக்கேன். ஒரு வேறு லெவல் ட்ரிக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் சிங்கிளாக, எந்த பிளானும் இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, ஃபோன் ஹெட்செட் அண்ட் மீ. பாட்டு கூட கேட்கல ஏறும் போது. இறங்கும் போது எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக ஏறும் போது எனக்கு 2 hours மேலே ஆயிடுச்சு. எப்படி இறங்குறதுன்னு தெரியல. இதான் ஆகணும், வேறு வழியில் கீழே இறங்கலாம். ட்ரிக்கை முடித்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷ் செஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் ஏறி வந்து கஷ்டப்பட்டதுக்காக ஒரு 3460 ஃபீட்டுக்கு மேலே வந்து இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை பாருங்க, கீழே இறங்க வேண்டிதான். ஸோ இந்த வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டாப் வியூ. சன்ரைஸ் சன்செட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். பட் இதுவே ரொம்பவே அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஒரு விஷ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே அவங்க லைஃபுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்.
அது எல்லாருக்கும் நடந்தால் சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட ஹாப்பினஸ் அண்டு எ குட் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கீழே இறங்கலாம். கீழே இறங்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு லைட்டாக ஒரு பயம் வந்திருக்கு. நம்ம கீழே இறங்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் தனியாக இருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸும் இப்போ கீழே இறங்க போகிறதுல மட்டும்தான் இருக்குது. நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டவர் இருக்குங்க, எவ்வளோ ஹைட்லேயும் டவர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு எங்கேயோ போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெக் பண்ணுற மாதிரிலாம் போக மாட்டேன். நான் இப்போ என்னோடய எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ போனால் நார்மலாக ஒரு சைட் சீயிங் சும்மா வாக் பண்ணி போகிற மாதிரி தான் போவேன். அப்படி தான் போனால் கண்டிப்பாக அதே ஒரு வ்ளாகாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓ, கீழே இருந்ததுக்கு வழி தெரியல. ஓச்சி, யார் வந்து காப்பாற்றுவான்னு தெரியல. என்ன வேணா, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சு? கீழே இறங்கி தான் பார்க்கணும் எங்கே கயிறு இருக்குன்னு. ஆனால் கீழே எப்படி இறங்கி பார்க்குறேன்னே தெரில. நான் தப்பான ரூட்லேயே தான் வந்துடணும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க இப்படி ஆகிப்போச்சு? It was at this moment he knew. He fucked up. எனக்கு பயமா இருக்கே. சரி, கீழே இறங்கிட்டு சொல்கிறேன். ரொம்ப பயமா இருக்குங்க. சரி சார், ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல. தப்பு நல்ல வேலை ஃப்ளாக் கண்டுபிடிச்சிருந்தா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே இல்லை. ஃப்ளாக் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக அப்படியே இறங்க வேண்டியதான். ஸோ கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் ட்ரெயின் ஆனால் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணுறேன். காதெல்லாம் கேட்கல. லாக்கி விட்டுச்சு ஸ்லோவாக ஓடுது. தலை செம்மையாக வலிக்குது. ஆக்சுவலாக நான் அங்கேருந்து காட்டின ஃப்ளாக் இல்லை, அந்த ஃப்ளாகை தாண்டியும் அது தூரம் போகணும். தண்ணி செம்மையாக தோக்குது. எரி பிடிச்ச மாதிரி தண்ணி தோக்குது. என் உடம்பு பயங்கரமாக டீக்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டால் நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நான் ஒன்றும் பேர்கள்ஸ் மாதிரி அது இதையும் வெட்டிலாம் தண்ணி குடிக்க போகிறதில்ல. எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கீழே இறங்கி போய் காசு கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிறது தான். அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோன்னா அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நல்லது. போய்கிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து சீக்கிரம் இறங்கி வந்துட்டேன். தண்ணி குடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு விடையே கீழே இறங்கிட்டேன். அவ்வளோதான். ஏறும்போது தாங்க பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும் போது ஒரு பெரிய விஷயமாகவே தெரில. சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் இறங்கிட்டேன். இது ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. எனக்கு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா ஒரு வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். நல்ல வேலை தண்ணி வச்சுருந்தாங்க. இருந்த விஷயத்துக்கு தண்ணி மட்டும் இல்லாமல் வந்திருந்தேன். அவ்வளோதான். இப்போ தான் மூஞ்சி கொஞ்சம் வலிச்சுன்னு ஆகுது.